வெல்கம் டு சேனல். ஜோதிடலிங்கம் பற்றி பார்க்கலாங்க. ஜோதிடலிங்கம் அப்படின்னா என்னென்னா, இந்து கடவுளான சிவனை வணங்குவதற்குரிய வடிவங்களுள் ஒன்று. இது ஒளிமயமான லிங்கம் என்னும் பொருள் தருவது. இந்தியாவில் 12 ஜோதிட லிங்கங்கள் உள்ளன. திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவன் தன்னை ஜோதிலிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக இந்துக்கள் நம்புகிறார்கள். இதனால் திருவாதிரை நாள் ஜோதிலிங்கத்தை வணங்குவதற்கு உரிய சிறப்பு நாளாக கருதப்படுகிறது. பொதுவாக ஜோதிலிங்கத்துக்கும் பிற லிங்கங்களுக்கும் இடையே எவ்வித தோற்ற வேறுபாடுகளும் தெரிவதில்லை. எனினும் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள் புவியை துளைத்து கிளம்பும் தீப்பிளம்பாக ஜோதிலிங்கத்தை காண்பார்கள் என்பது இந்துக்களுடன் நம்பிக்கையாக இருக்கிறது. மொத்தம் 12 ஜோதிட லிங்கம் இருக்கு. ராமேஸ்வரம் முதல் கேதார்நாத் வரை, ராமேஸ்வரம் மல்லிகார்ஜுன சுவாமி கோவில், பீமாசங்கர் கோவில், கிருஷ்ணேஸ்வரர் கோவில், சோம்நாத்தேஸ்வரர் கோவில், நாகேஸ்வரர் கோவில், ஓம்காரேஸ்வரர் கோவில், மகா காளேஸ்வரர் கோவில், விஸ்வநாதர், வைத்தியநாதர், கேதார்நாதர் என 12 ஜோதிட லிங்கங்கள் உள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். குஜராத்தில் 2 ஜோதிர்லிங்கம் இருக்குது. ஒன்று சோம்நாத். சோம்நாத் டெம்பிளுக்கு எப்படி போகணும்னா, சென்னை சென்ட்ரலேருந்து அதமாதிரி ஜங்ஷனுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது வீக்லி. ஸோ அது மூலயமா போகலாம். ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேப்போட கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 2,295 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து நமக்கு நாகேஸ்வர டெம்பிள் வந்து 245 கிலோமீட்டர் தான். மிதின்பூர் ஜங்ஷன் மூலயமா போகலாம். சோம்நாத்லேருந்து மிதின்பூர் போயிட்டு மிதின்பூர்லேருந்து நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்துக்கு கார் மூலயமா போய்க்கலாம். அந்த டெம்பிள் முடிச்சுட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்க டெம்பிள் போகணும். ஸோ மத்திய பிரதேசம் டெம்பிள் எப்படி போகலாம் சென்னையிலேருந்து அப்படின்னா, நம்ம உஜினி ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகணும். அது வீக்லி நமக்கு ட்ரெயின்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது சென்னையிலேருந்து. ஃபேரும் கம்மி தான். ஸோ உஜினியிலேருந்து கிட்டத்தட்ட 34 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு 3 கிலோமீட்டர் தான் மகாகாளேஸ்வர டெம்பிள். அங்கேருந்து மகாகாளேஸ்வர டெம்பிள் வந்து ஓங்காரேஸ்வரர் 134 கிலோமீட்டர் மத்திய பிரதேசத்திலே இருக்கு. அது நர்மதை நதி கரையில் அமைந்திருக்க மலைக்கோயில். ஸோ இந்த கோயில் பார்க்கலாம். இது வந்து மகாகாளேஸ்வரர் கோயிலேருந்து நம்ம கார் மூலயமா போய்க்கலாம். 2 hours தான் ஆகும் ஓம்காரேஸ்வரர் கோயிலுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த ஜோதிர்லிங்கம் வந்து மகாராஷ்டிரம் 3 இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட்டுலேருந்து ட்ரெயின் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து கல்யாண் ஜங்ஷன் போயிட்டு கல்யாண் ஜங்ஷன்லேருந்து நேரால் போயிட்டு அங்கேருந்து நம்ம கார் மூலயமா பீமசங்கர் கோவிலுக்கு போகலாம். பீமசங்கர் கோயிலேருந்து கிட்டத்தட்ட 299 கிலோமீட்டரில் தான் கிருஷ்ணேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அதுக்கு நமக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம கார்லேயும் நம்ம போய்க்கலாம். அதோடய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணேஸ்வரர் டெம்பிள் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு, அடுத்தது மகாராஷ்டிராலேயே அடுத்து திரியம்பகேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அது 110 கிலோமீட்டர் தான். பெட்டர் நம்ம கார் விட்டுட்டு போகிறது தான் பெட்டர். ஸோ அந்த கோயில் முடிச்சுட்டு இல்லைன்னா நமக்கு வந்துட்டு ட்ரெயின் கார் மூலயமா நம்ம ரயில்வே ஜங்ஷன் போயிட்டு ரயில்வே ஜங்ஷன்லேருந்து போய்க்கலாம். ஸோ அடுத்து ஜோதிர்லிங்கம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க விஸ்வநாதர் டெம்பிள். ஸோ அதோடய ரூட்டும் நான் கொடுத்துருக்கேன். சென்னை சென்ட்ரலேருந்து வாரணாசிக்கு ட்ரெயின் இருக்குது, கங்கா காவேரி சங்கமித்ரான்னு சொல்லிட்டு. அது மூலயமா போய்க்கலாம். 1870 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சென்னையிலேருந்து. ஸோ அடுத்த ஜோதிர்லிங்கம் ஜாகர்காண்டில் இருக்குது, வைத்தியநாதர் டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து 1840 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஜசீத் ஜங்ஷன்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது ஜகர்காண்டில். சென்னை எக்மோர்லேருந்துட்டு நமக்கு ட்ரெயின்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து கேதார் டெம்பிள். ஸோ இது வந்து 2,699 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து ஹரித்வார் போயிட்டு ஹரித்வார்லேருந்து கேதார்நாத் போகணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து குறிப்பிட்ட மாதம் மட்டும்தான் அந்த கோயிலும் திறந்துருக்கும். மைனஸில் இருக்கும் குளிர் பிரதேசம் இது. அடுத்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தென்பகுதியில் இருக்குது. இது சென்னையிலேருந்து 558 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது.
இந்த கோயில் பார்த்துட்டு அப்புறம் ஆந்திரப்பிரதேசில் இருக்க ஒரு கோயில், ஆந்திரப்பிரதேசில் இருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம் வந்து கிட்டத்தட்ட 477 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மல்லிகார்ஜுனார் கோயில், இது வந்து ஒரு மலை கோயில். சென்னையிலேருந்து நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. திருப்பதி போயிட்டு போகலாம். திருப்பதியிலேருந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ், ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. 11 ஜோதிர்லிங்கத்தை பற்றின வீடியோஸ் இதுங்க. இது நமக்கு, நம்ம வந்து சென்னையிலேருந்து தான் இதுக்கு நம்ம பிளான் போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.